ஓம் தத் புருஷாய வித்மகே பக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயா ஆதித்யஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபது சார்வரி வருடம் ஆனி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வியாழக்கிழமையாகிய இன்றைய திதி சதுர்த்தி காலை பதினோரு மணி முப்பத்தி ஏழு நிமிடங்களுக்கு பின்பு பஞ்சமி நட்சத்திரம் அவிட்டம் அதிகாலை மூன்று மணி ஒரு நிமிடங்களுக்கு பின்பு சதயம் நல்ல நேரம் காலை பதினோரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து பன்னிரெண்டு மணி வரை மதியம் பன்னிரெண்டு மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து ஒரு மணி பதினைந்து நிமிடம் வரை ராகுகாலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஒன்பது மணியில் இருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் ஆயில்யம் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய உள்ளடக்கியப்படி பிறப்பு எண் ஒன்பது விதி எண் இரண்டு பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல்நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரண்டு ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வாக்கு சாதுரியம் மிகுதியாகக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது பொதுவாகவே ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானாதிபதி சந்திர பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால பெண்கள் சார்ந்த தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு பெருமையான வாய்ப்புகள் அமையும் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா ஆடம்பர பொருள் விக் விற்கிறவங்களுக்கு அருமையான லாபம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் உருவாகும் சாமி சம்பந்தப்பட்ட பூஜா சாமான்கள் விற்பனை செய்கிறவங்க அல்லது வீட்டு உபயோகப் பொருள் விற்பனை செய்கிறவங்க அல்லது பூ புஷ்பம் விற்பனை செய்கிறவங்களுக்கு ஆசைப்பட்ட வருமானம் கிடைக்கக்கூடிய பாக்கிய அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தெரியாமல் கெடுக்கும் உறவுகளை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் காமாட்சி அம்மன் அதிர்ஷ்டன் ஆறு அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி கே கேஷபராசியைச் சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களுடைய தகுதியான யோசனையால் மிகுதியான பலன்களை சந்திக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுது ஜென்ம ராசியிலேயே ராசி அதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால உடலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு துடி பிறந்துகிட்ருக்கும் மனசில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிடி இருந்துகிட்டு இருக்கும் எந்த ஒரு காரியத்தையும் ஈடுபாட்டோடு செய்யக்கூடிய தகுதி அதற்கான ஒரு சூழ்நிலைகள் நிச்சயமாகவே அமையும் பாதகமான சூழ்நிலைகள் கூட விலகி சாதகமான சூழல்களை சந்திக்கக்கூடிய அளவுக்கு பகவானுடைய ஆதிக்கமும் அதிகமாகவே வந்துகிட்ருக்குது பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால பூர்வீக சம்மந்தப்பட்ட சொத்து வகையில் இருக்கக்கூடிய ங்கள் ஓரளவு குறையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கடலில் தவழும் அலைகளை கண்ணால் பார்ப்பது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் திரௌபதி அம்மன் அதிர்ஷ்ட ஆறு அனுகூலமான வர்ணம் கருப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஏ ஐ மிதன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு இதமான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டிய நல்ல நாள் ஜென்ம ராசியிலேயே ராசி அதிபதி புதன் பகவான் ஆட்சி பெற்று சூரிய பகவானோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால கல்வி சம்பந்தப்பட்ட அல்லது கல்வியாளர்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய அல்லது வெகுமானம் கிடைக்கக்கூடிய அல்லது புதிய புதிய பதவிகள் கிடைக்கக்கூடிய அல்லது பெரிய பெரிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும் மாணவர்களுக்கு கல்வியில் வந்து பிடிப்பு ஏற்படுது அப்படிங்கிறத விட அந்த கல்வியில் புதிய மாற்றங்களை சந்திக்கக்கூடிய புதிய நிகழ்வுகளை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு என்ன உருவாகும் மாணவிகளுக்கு படிப்பு அப்படிங்கிற விஷயத்துக்கு மேலே பண்பாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த நாளில் தெரிந்தே கெடுக்கும் பகையை உணர்ந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் காவல் தெய்வம் அதிர்ஷ்டன் இரண்டு அனுகூலமான வர்ணம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய் வி கடகராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு தொழில் விருத்தியாகக்கூடிய நல்ல நாள் பொதுவாகவே சொந்தமாக தொழில் அமையலே அப்படின்னு ஏக்கப்படுறவங்களுக்கு மத்தியில் சொந்த தொழில் உங்களுக்கு வந்து அந்த தொழிலில் நல்ல வருமானம் இல்லாமல் வந்துகிட்டு இருக்குது தேவையில்லாத தடைகள் இருந்துகிட்டு இருக்குது நல்ல பணியாளர் அமையலையே அப்படின்னு கவலை இருக்கும் இல்லையா இந்த கவலைகள் எல்லாம் வந்து விலகக்கூடிய அளவுக்கு நல்ல சந்தர்ப்பங்கள் சாதகமாகவே அமையும் நிலுவையில் இருந்த பாக்கிகள் வசூலாகும் ஜென்ம ராசி அதிபதி சந்திர பகவான் அஸ்தமஸ்தானத்தில் இருந்தால் கூட தொழில் மற்றும் வியாபார ரீதியில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இன்றைய நாளில் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தோல்வியைக் கண்டு துவலாமலும் வெற்றியை கண்டு மயங்காமலும் வாழப் பழகுவது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் கை கொடுக்கும் காமதேனு அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் கருப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் கே சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அற்புதமான அனுகூலம் கிடைக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமையுது வெளியுலவுக்கு தெரியாமல் வறுமையில் உள்ளவங்க கூட பெருமையான வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் இன்றைய நாளில் அதிகரிக்கும் ஜென்ம ராசிக்கு சத்துருஸ்தானத்தில் ஸ்தானாதிபதி சனி பகவான் ஆட்சி இருக்கிறதுனால எவ்வளவு பெரிய சிக்கலையும் எளிதாக தீர்க்கக்கூடிய முன் யோசனைகள் உருவாகும் முன் ஜாக்கிரதை மிகுதியாகும் முன் எச்சரிக்கை அதிகமாகும் முன்னேற்றம் முன்னேற்றம் அப்படிங்கிற உண்டான சூழல்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் தவிர்க்க வேண்டிய விஷயங்களை தவிர்த்துக் கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஜம்புகேஸ்வரர் அதிர்ஷ்டன் ஒன்பது அனுகூலமான வர்ணம் காவி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் யூ ஐ கன்னி ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பையிலும் கையிலும் பண வரவு கிடைக்கக்கூடிய பாக்கியம் அதிகரிக்கும் பொதுவாகவே ஜென்ம ராசிக்கு பாக்கிய ஸ்தானாதிபதி சுக்கர பகவான் பாக்கிய ஸ்தானத்திலேயே ஆட்சி பெற்றிருக்கிறது அற்புதமான சிறப்பு அது உங்களுடைய ராசிக்கு தனகாரகனாக அதாவது தனஸ்தானாதிபதியாக வர்றதுனால தனமும் பணமும் அதிகரிக்கும் உங்களுடைய பக்குவமான பேச்சுக்களால் பண வரவு மிகுதியாக முடியும் குடும்ப தேவைகள் பூர்த்தியாகுது அப்படிங்கிறத விட ஆடம்பர தேவைகளையும் பூர்த்தியாக்கக்கூடிய ஒரு சூழல்கள் அதிகரிக்கும் அடமானம் வைத்த தங்க நகைகளை மீட்டெடுக்கக்கூடிய பாக்கிய ஒரு சில பேருக்கு அமையும் அற்புதம் மிகுந்த நாளில் எதிர்ப்பு காட்டாவிட்டால் எளியும் புளியாக மாறும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் நடராஜ பெருமாள் என் மூன்று அனுகூலமான வர்ணம் முற்றெவ்வந்தி அதிர்ஷ்ட எழுத்து துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு சிட்டு போல செயல்பட வேண்டிய அருமையான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது சில்லறை அப்படிங்கிற விஷயம் வந்து இந்தளவுக்கு முக்கியம் பணம் அப்படிங்கிற விஷயம் எந்தளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும் சின்ன வயசாக இருந்தாலும் நடுத்தர வயதாக இருந்தாலும் பெரிய மனுஷனாக இருந்தாலும் எல்லோருக்குமே பணமும் குணமும் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை பக்குவமாக தெரிவிக்கக்கூடிய ஒரு சூழல்கள் இன்றைய நாளில் அதிகரிக்கும் பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பிள்ளைகள் வயலில் இருக்கக்கூடிய தொல்லைகள் ஓரளவு குறையும் கடந்த காலங்களில் தீய பழக்கங்களுக்கு உட்படுத்தப்பட்ட பிள்ளைகள் கூட நல்ல பழக்க வழக்கங்களை நாடி வரக்கூடிய சூழல் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த நாளில் எடுத்த பயப்படும் நிலையை மாற்றிக்கொள்வது நல்லது கொள்வது வழிபாட்டு தெய்வம் பிரகஸ்பதி வர்ணம் செம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஏ விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு தட்டிப்போன வாய்ப்புகள் தானாக கிடைக்கக்கூடிய நல்ல நாள் ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் அதுவும் குரு பகவானுடைய வீட்டில் ராசி அதிபதி செவ்வாய் பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு பொதுவாகவே குரு பகவானோடு மங்கள காரகன் செவ்வாய் பகவான் சம்பந்தப்பட்டதுனாலே குருமங்கள யோகம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம உறுதியாகவே தெரிஞ்சுக்கலாம் அதே குரு பகவான் கூட உங்களுடைய ஜென்ம ராசிக்கு தனஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால தனம் பணம் எல்லாம் அதாவது தனமும் பணமும் அதிகரிக்கும் உங்களுக்கு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரியான நல்ல குணங்கள் மிகுதியாகக்கூடிய கூடிய வாய்ப்புகள் உருவாகும் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும் கடந்த காலங்களில் தடைபட்ட ஒரு சில சுபகாரியங்கள் நல்ல முடிவுக்கு வரக்கூடிய சூழல்கள் இன்றைய நாளில் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வியர்வையோடு உழைக்கவும் நேர்மையோடு வாழவும் பழகிக் கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஹய கிரீவர் அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் எம் தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு விட்டுப்போன உறவுகள் விரும்பி வந்து இணையக்கூடிய வித்தியாசமான நாள் ஜென்ம ராசியில் ராசி அதிபதி குரு பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறார் அப்படிங்கிறத விட சுகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு சப்தமஸ்தானத்தில் பாக்கியஸ்தான அதிபதி சூரிய பகவான் இருக்கிறதுனால உறவு வகையில் மரபு மீறி பேசினவங்க மரியாதையோடு பேசக்கூடிய சூழல் உருவாகும் உங்களுடைய மனசு சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு பணமும் தனமும் வருமானமும் அதிகரிக்கும் அதே சமயத்தில் பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப வெகுமானம் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாள் தன்னை விடவும் தாழ்ந்தவர் உண்டு என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் வர்ணம் எழுத்துக்கள் மகர பாக்கியவான்களுக்கு அகத்தில் தெளிவும் முகத்தில் பொழிவும் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாள் ஜென்ம ராசியில் ஆட்சி பெற்றிருக்கார் குடும்பத்தில் இருக்கிறது பஞ்சமஸ்தானத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறது பாக்கியஸ்தானாதிபதி சு புதன் பகவான் வந்து சத்துருஸ்தானத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறது இதுவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு விதங்களில் பண வரவுகளை அதிகரிக்கும் புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் ஒரு சில பேருக்கு பலிதமாகும் வியாபாரத்தில் இருக்க இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள் ஓரளவு குறையும் விவசாய சம்பந்தப்பட்ட துறையில் ஈடுபாடு அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் குறைக்க வேண்டிய விஷயங்களை குறைத்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் மகாலட்சுமி அதிர்ஷ்டையன் நான்கு அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் கே கும்ப ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு எதிர்ப்புகளை விரட்டி அடிக்கக்கூடிய அற்புதமான நாள் அதாவது எதிர்ப்புகளை முறியடிக்கக்கூடிய அளவுக்கு சத்துரு ஸ்தானாதிபதி சந்திர பகவான் ஜென்ம ராசியில் இருக்கிறது அற்புதமான சிறப்பு மனசில் வந்து நல்ல நல்ல எண்ணங்களும் புதிய புதிய யூகங்களும் அதிகரிக்கும் சூட்சமமாக செயல்பட்டு தொழில் ரீதியான வகையில் புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்களை ப பலிதமாக்கிக்க முடியும் தொழில் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகளை ஓரளவு குறைச்சிக்க முடியும் புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணம் ஆசை இதெல்லாம் அதிகரிக்குது அப்படிங்கிறத விட அந்த புதிய தொழிலை வந்து பெரிய தொழிலாகவும் அதே சமயம் இருக்கிற ஏரியாவில் பிரபல்யமான ஒரு அமைப்புக்கு உட்பட்டதாகவும் உருவாக்கக்கூடிய ஒரு சூட்சமும் இன்றைய நாளில் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எதையும் தாங்கும் இதயத்தோடு கடமையை செய்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆதிசேசர் அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் ஐ மீன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு வரவும் வசந்தமும் கிடைக்கக்கூடிய வகையான நாள் அதாவது என்னதான் பணம் இருந்தால் கூட குடும்பத்தில் நிம்மதி இருக்கணும் இல்லையா நிதி அப்படிங்கிறது சில பேருக்கு இருந்தால் கூட நிம்மதி அப்படிங்கிறது பல பேருக்கு கிடைக்கிறதில்ல அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு இல்லையா அந்த விஷயங்கள் ஈடேறக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும் விவசாய சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு கடந்த காலங்களில் ஏற்பட்ட அலைச்சலுக்கு மேலான விளைச்சல்களை சந்திக்க முடியும் தரகு வியாபாரம் பண்ணை மாடு ஆடு விற்பனையில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய கற்பனைகள் எதிர்பார்த்த காசு பணம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வீட்டுக்கு வீடு வாசல்படி என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் பிரம்மதேவர் அதிர்ஷ்ட என் இரண்டு அனுகூலமான வர்ணம் சென் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி ஒய் நெஞ்சுக்கிணைய நேயர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான கோச்சாரப்படியான பொதுவான பலன்களை பார்த்தோம் அதாவது பொதுவான ராசி பலன்களை பார்த்தோம் இந்த கோச்சாரப்படியான பலன்கள் நிச்சயமாகவே இருக்கும் அந்தந்த ராசியை பொறுத்தளவுக்கு ஆனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் ராசி லக்கணம் நட்சத்திரம் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த மாதம் பிறந்த வருடம் பிறந்த கிழமை இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய உண்மையான யோகத்தை உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் பதிவு செஞ்சு ஒரு மனுஷனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்